الحمد لله المنعوت بجميع الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியத நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபை தாபிஉங்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமை கோரத்தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இழத்திக்காப்புடைய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களை ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வேண்டுவிடாம் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டே வன்மையாக வசியம் செய்து கொள்கின்றேன், நஸீஹத் எனும் நக்கத்தலை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், அதே நேரத்தில் நாம் அடைந்து கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதம், எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம். நாம் பரக்கத்தான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லி துஆ கேட்ட ஒரு சங்கையான பரக்கத்தான மாதம் ஷஅபானுடைய மாதம். அந்த மாதத்தில் வீட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது இது ஒரு பரக்கத்தான மாதம், சங்கையான மாதம், வருகின்ற மாதமும் முபாரக்கான மாதம், புனிதமான ரமலானுடைய மாதம், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காலத்தை எடுத்துக்கொண்டால்
பயங்கரம் சோதனைகள் அழிவுகள் அனர்த்தங்கள் நிறைந்த ஒரு பயங்கரமான காலம். 45 செகண்ட் தான் கண்ணியமானவர்களே 45,000 உயிர்களை காணவில்லை. துருக்கி சிரியால் ஏற்பட்ட பூகம்பம் வெறும் 45 செகண்ட், சுபஹானல்லாஹ், வெறும் 45 வினாடி. கணக்கெடுப்புக்கு வந்தது 45,000 மேல. கண்ணை பொத்தி துறக்க முன்னால எல்லாம் முடிந்து விட்டது. இரவுடைய நேரத்தில் படுக்கைக்கு சென்றவர்கள் சுபகுடைய தொழுகைக்கு எலும்ப கிடைக்கல, எலும்ப கிடைக்கல. சோதனைகள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்கே ஒரு நாட்டில் பூகம்பம் பூமி அதிர்ச்சி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். விதம் விதமான சோதனை, பயங்கரமான சோதனை, தாக்கு பிடிக்க முடியாத சோதனை. ஒரு உலக டெக்னாலஜி சேர்ந்தாலும் அசைக்க முடியாத படைத்த ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய பயங்கரமான சோதனைகள். கவலையான செய்தி என்ன தெரியுமா? இந்த சோதனைகளை பற்றித்தான் பேசுகிறோமே தவிர, அதை பற்றி அலட்டிக் கொள்கிறோமே தவிர, ஏன் சோதனை வருகிறது என்பதை நாம் யாரும் சிந்திப்பது கிடையாது. இது கவலையான செய்தி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஏன் சோதிக்கப்படுகிறோம், எதனால் சோதிக்கப்படுகிறோம், எந்த காரணத்தினால் சோதிக்கப்படுகிறோம்? படிப்பினை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. குர்ஆன் வெளிச்சத்துடைய, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது சோதனைகளுக்குரிய காரணத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சூசகமாக அல்ல, தெளிவாக அல்லாஹ் சோதனைகளுக்குரிய காரணத்தை குர்ஆனில் எத்தனையோ இடத்தில் பட்டியல் போடுகிறார். ஏன் சோதிக்கப்படுவீர்கள், என்னுடைய தண்டனை எப்படி வரும், எதனால் வரும்? கடல்ல பிரச்சனையா, தரையில பிரச்சனையா, அது எங்கால் இருக்கட்டும், வானத்திலா பூமியிலையா, எங்க இருக்கட்டும், சோதனை நடந்தால் படைத்த ரப்பு விரும்பி இறக்குவது கிடையாது. மாற்றமாக பிமா கசபத் ஐதீகும், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய பாவம், நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம், நீங்கள் நடக்கக்கூடிய நன்றி கெட்ட தனம், அல்லாஹ்வுடைய சோதனை இந்த பூமிக்கு வருகிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா அசாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட அந்த பாவத்தினாலதான் பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நான் இந்த சோதனையை பற்றி பேச வரல. எல்லோருக்கும் தெரியும், கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், காதினூடாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம், என்னென்ன சோதனைகள் நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகிறேன். இந்த இடத்தில் சோதனையை பற்றி பேசவில்லை. சோதனைக்கு காரணம் இப்பொழுது குர்ஆன் வசனத்துடைய வெளிச்சத்தில் பார்த்தோம், நாம் செய்யக்கூடிய பாவம். பாவம் இப்பொழுது நாம் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏன் பாவம் நடக்குது, மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? இவ்வளவு நிஹமத்துக்களை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை அடைந்து கொண்டு சுபஹானல்லாஹ் விடுகின்ற மூச்சு அல்லாஹ் தந்த நிஹமத். நிஹமத் எப்படி நன்றி கெட்டவர்களாக வாடுகிறோம். அது உலகத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் கொடுத்தாலே மவுத்து வரைக்கும் அந்த நன்றியுடனே வாழ்கின்ற மனிதன் படைச்ச ரப்புல்லாலமீன் ஒட்டுமொத்தமான எண்ணிலடங்காத நேமத்துக்களை தந்தும் ஏன் மனிதன் ரப்புக்கு துரோகம் செய்கிறான், ஏன் துரோகம் செய்கிறான், சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் பாவம் நடக்குது, எதனால் பாவம் செய்கிறான்? உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் மூன்று காரணம் எழுதுகிறார்கள் பாவம் இந்த பூமிக்கு மேலால் நடப்பதற்கு. மூன்று காரணம். முதலாவது, ஹகீகத்து ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை
அந்தரங்கத்தை ஹகீகத்தை சரியாக மனிதன் புரியாத காரணத்தினால படச்ச ரப்புக்கு அவன் தந்த நிர்மத்தை வைத்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான். நாம் சரியாக இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரியவில்லை. ரசூலுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் கானத்தி துன்யா தஅ்திலு இந்தல்லாஹி ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதியாக இருந்திருக்கும் என்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற எந்த அந்நியனுக்கும் ஒரு மிதர் தண்ணி கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு சொற்பமானது, அவ்வளவு அற்பமானது, அழிந்து போகக்கூடியது, அழிந்து நாசமாகக்கூடியது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரெண்டு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய ஹகீகத்தை பேசுறார். சூரத்துல் முஃமினூன்ல சூரத்து அபசா இந்த ரெண்டு சூரத்திலையும் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையுடைய ஹகீகத்தை யதார்த்தத்தை தத்துவத்தை அல்லாஹ் பேசுகிறார். வலக்கத் ஹலக்னல் இன்ஸான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. மனிதன் படைப்பை பத்தி அல்லாஹ் பேசுறார். மனிதனை படைத்து ஏழு கட்டத்தில் ஏழு கட்டமாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன் என்று ரப்பு அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. ஏழாம் இலக்கத்துக்கும் மார்க்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஏழாம் இலக்கம் மார்க்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனால் தவாப்புகள் எண்ணிக்கை ஏழு, தொங்கோட்டத்துக்கு போனால் தொங்கோட்டத்துடைய எண்ணிக்கை ஏழு, ஜம்ராத்துக்கு ஷைத்தானுக்கு கல்லடிக்க போனால் அடிக்க வேண்டிய கல்லின் தொகை ஏழு. சுபஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்துக்கள் ஏழு, சுஜூதுடைய உறுப்புகள் ஏழு, ஏழு வானம், ஏழு பூமி. ஒரு குலத்தை பிறந்து விட்டால் ஏழன்று ஹக்கீக்கா கொடுப்பது சுன்னத், ஏழன்று முடியை வலித்து நிறுத்து சதக்கா கொடுப்பது சுன்னத். ஏழுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு படுத்திய ரப்பு அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கும் ஏழு கட்டத்தை தேர்ந்தெடுத்தார். முதலாவது மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணிலிருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படுத்து அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் முதலாவது. இரண்டாவது கட்டம் குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், விந்து துளியிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். விந்து துளி இரண்டாவது கட்டம். மூணாவது அல்லாஹ் பேசுறான், சும்மா ஹலக்கன நுதுஃபத அலகத்தன், அந்த விந்து துளியை அல்லாஹ் தாயுடைய கருவறைக்குள்ளே வைத்து இரத்த கட்டியாக மாற்றுகிறான். மூணாவது சும்மா ஹலக்கன அலகத்த முதுகத்தன், அந்த இரத்த கட்டியை நாலாவது கட்டம் அல்லாஹ் சதைப்பிண்டமாக மாற்றுகிறான். சும்மா ஹலக்கன முதுகத்த இபாமன், அந்த சதைப்பிண்டத்துக்குள்ளே வைத்துத்தான் அல்லாஹ் எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஒட்டுமொத்தமான எலும்புகளை படைக்கிறான். நவீன ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா? எப்படியான சைஸ்ல எலும்பு எங்கள் உடம்புக்குள்ள எல்லாம் படைக்கிறான் தெரியுமா? நாம் சாப்பிடுகிறோமே கோழி முட்டை, இந்த முட்டையுடைய சைஸ் இருக்கும் போது தான் எங்களுடைய உடம்புக்கு தேவையான 360 ஜாயிண்ட்களை சுமந்த எலும்பை எல்லாம் படைக்கிறார். யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? ரப்புடைய குதிரத். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஸவுனல் இதாம லஹ்மா, திரும்ப அந்த எலும்புகளுக்கு மேலால் அல்லாஹ் ஆறாவது கட்டம் சதையை போத்துகிறான். ஏழாவது கட்டத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் வித்தியாசமான அமைப்பில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அன்ஷனாஹு கல்கன் ஆகர், வேறொரு வித்தியாசமான படைப்பாக மனிதனை படைத்து நான் முடிக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். உலகத்தில் மிகப்பெரிய சிசு ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய சிசு ஆராய்ச்சியாளர்.
இவர்கள் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு சில ஐந்து படைப்பினங்களை ஐந்து படைப்புகளை தாயுடைய கருவறைக்குள்ளே வந்ததற்கு பின்னால் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். முதலாவது தவளை, இரண்டாவது ஆமை, மூணாவது பறவை, நாலாவது கட்டக்கால் என்று சொல்லக்கூடிய ஹின்சீர் பன்றி என்று சொல்வோமே, ஐந்தாவது மனிதன். இந்த ஐந்து படைப்பை ஆராய்ச்சி எடுத்து மூன்று கட்டமாக அந்த பத்து மாத கருவுடைய காலத்தை இவருடைய ஆராய்ச்சியால் பிரிக்கிறார். அதுல முதலாவது கட்டம் அவர் எழுதுகிறார், இதுல ரெண்டு இதுல யாரு எதுண்டு யாருக்கும் பிரித்தறிய முடியாது. முதலாவது கட்டம், இரண்டாவது கட்டமும் எந்த படைப்பு என்று பிரித்தறிய யாருக்கும் முடியாது. மூணாவது கட்டம் அவருடைய ரிசல்ட்டுடைய முடிவை எழுதுகிறார். கடைசி வரைக்கும் மனிதனோட போட்டி போட்டு வளர்கின்ற ஒரு படைப்பு அந்த கருவுக்குள்ளே இருக்கும் என்றால் எங்களுடைய நாக்கு கூட கூசும் அந்த பேரை பாவிப்பதற்கு. எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் அந்த பெயரை சொன்னால் வாய்க்கு அடித்து சலமாத்து சொல்லி உன்ன வாய கழுவு என்று சொல்வார்கள். ஏன், அவ்வளோ அருவருப்பான படைப்போ ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டக்கால் தானாம் தான் கருவறைக்குள்ளே மனிதனோட போட்டி போட்டு வளர்கிறது. மனிதனா அல்லது இன்னொரு படைப்பா, மனிதனா தவளையா, மனிதனா ஆமையா, மனிதனா அல்லது பறவையா, கடைசி வரைக்கும் கருவுக்குள்ளே மனிதனோட போட்டி போட்டு வளர்கின்ற படைப்பு ஒன்று இருக்கும் என்றால் அது கட்டக்கால். அதனால தான் நாம் ஏழாவது கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், ஆகர் என்ற வார்த்தை உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள், வேறொரு படைப்பாக என்றால் அர்த்தம் என்ன? தவளையை போல, பறவையை போல, ஆமையை போல, ஏன் பன்றியை போல வளர்கின்ற இந்த படைப்பை கடைசி கட்டத்தில்தான் அல்லாஹ் மனிதனுக்கு மனிதனுடைய ரூகை ஊதுகிறான், மனிதனாக பிறக்கின்றான். கட்டக்காலுக்கு கட்டக்காலுடைய ரூகை ஊதுகிறான், அது கட்டக்காலாக பிறக்கிறது. இந்த ஆயத்துக்கு கீழால உலமாக்கள் எழுதுகிறார்கள், தாயுடைய கருவறைக்குள்ளே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை எனக்கும் உங்களுக்கும் படவில்லை என்றால் மனிதனாக பிறந்திருக்க மாட்டோம். நஊது பில்லாஹ், சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நானும் நீங்களும் மனிதனாக பிறந்ததே அல்லாஹ்வுடைய ரஹ்மத். சரி, அது ஒரு பக்கம் இருங்க, நான் என்ன சொல்கிறேன், இந்த படைக்கோலத்தை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை பற்றி பேசிவிட்டு சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, படைப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் உலகத்தில் அந்த சராசரத்தில் இருப்பான் என்றால் ரப்பு அல்லாஹ் மட்டுமே மட்டும்தான். ஹுவ ஹாலிக், அவன் தான் படைக்க கூடியவன். வேறு எவனாலும் எதையும் இந்த பூமிக்கு மேலால் படைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், வருத்தம் வருகிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வருவதில்லை, சிந்தோ ஏத்தி வருத்தம் வர வைக்கிறோம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சபபுக்கு நாம் சிந்தோ ஏத்தலாம், தாயுடைய கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அந்த தலையை அந்த வெளியே வருகின்ற அந்த பாதையின் ஓரமாக கொண்டு வந்து வைக்கக்கூடிய சக்தி படைச்ச ரப்பத் தவிர இந்த பூமிக்கு மேலால் எந்த கொம்பனுக்கும் முடியாது. ரப்புடைய வேலை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும். அஹ்ரஜல்லான்னு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் வெளியாக்குறான்னு சொல்லல, வல்லாஹு அஹ்ரஜகும், அல்லாஹ் தான் வெளியாக்குறான், அல்லாஹ் தான் வெளியாக்குறான், மனிதனால செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வேண்டும், இந்த படைப்பை பற்றி பேசிட்டு அல்லாஹ் அடுத்த வசனம் என்ன பேசுகிறான் தெரியுமா? மனிதா பிறந்து விட்டாய் என்று பெருமை வேண்டாம், பிறந்து விட்டாய் என்று சந்தோஷம் வேண்டாம். அடுத்த கெரி உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? சும்ம இன்னக்கும் உன்னை மௌத்தாக்க போறேன், மௌத்து வரப்போகுது உனக்கு, உன்னை நான் மௌத்தாக்க போகிறேன். மனிதன் வெளியாகின்ற பாதையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
மனிதா தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து 3 கிலோ 2.5 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ பாரமான ஒரு பொருள் அந்த பாதையால சின்ன பாதையால தானாக வருவது கிடையாது அந்த பாதையை லேசாக்கி உன்னை வெளியாக்கியது நான் என்று அல்லாஹ் சொல்கிறார் நான் ثم அமாத்தஹு ஃபஅக்பரா தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தத்தை பேசின அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா ثم அமாத்தஹ ஃபஅக்பரா மனிதா சந்தோஷம் வேண்டாம் அடுத்தது உனக்கு நடக்க போகின்ற கேதி என்ன தெரியுமா உன்னை நான் மௌத்தாக்க போகிறேன் உனக்கு நான் நாடிய இடத்தில் கபர் தோண்ட போறேன் கபர் கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் பலமுறையாக பாவிக்கின்ற ஒரு வார்த்தை தான் 1000 ஏக்கர்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கடைசியில உனக்கு 6 கபர் தான் கிடைக்க போகிறது போய் பலமுறை பில அல்லாஹ் நாடினால் தான் 6 கபரும் கிடைக்கும் உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு கபர் இல்ல தனி கபர் கபன் இல்ல கண்ணியமானவர்களே கபரும் அல்லாஹ் நாடனும் நாடினால்தான் கபரும் கிடைக்கும் கண்ணியத்துக்குரிய மேல என்ன பெரியவர்களே சகோதரர்களே அதனாலதான் உலமாக்கள் ஒரு ஹிக்மத் எழுதுவாங்க ஒரு ஜனாசா தொழுக ஃபர்து கிஃபாயா ஜனாசா தொழுக சட்டம் என்ன ஃபர்து ஃபர்து கிஃபாயா ஊர்ல சிலர் தொழுகை ஆகணும் தொழுகலண்டா முழு ஊரும் பாவிகள் அஞ்சு நேர தொழுகைக்கு அதானி காமத் இருக்கிறது ஏன் ஜனாசா தொழுகைக்கு இல்ல ஏன் இல்ல ஜனாசா விழுந்து விட்டால் பள்ளிக்கு கொண்டு வந்து தக்பீர் சொல்லி நாலு தக்பீர் சொல்லி தொழுவிச்சு அடக்கிடுவார்கள் ஏன் தெரியுமா உலமாக்கள் காரணம் எழுதுகிறார்கள் ஜனாசா பரலான தொழுகைக்கு ஏன் அதான் இக்காமத் இல்ல தெரியுமா ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையுடைய வலது காதில் அதான் இடது காதில் இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது மனிதா அடுத்தது நீ மௌத்தாக போறாய் உன்னை பள்ளிக்கு கொண்டு வந்து தொழுவித்து அடக்க போகிறார்கள் இதுதான் உலகத்துடைய வாழ்க்கையுடைய ஹக்கீக்கத் யதார்த்தம் இதை நாம் சரியாக புரிய வேண்டும் இதை புரியாத காரணங்களாலதான் நாம் என்னமோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ வந்தவர்களைப் போல தொழுகைகளை கலாவாக்கி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ரமலானுடைய மாதம் வருகிறது முதலாவது பேண வேண்டியது தொழுகையுடைய கடமை இந்த அற்பமான சொற்பமான அழிந்து போகக்கூடிய எந்த லட்சியமும் நிச்சயமும் வாக்குறுதியும் இல்லாத அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த அற்பமான உலகத்தில சொர்க்கத்தை தேட வந்த நாம் எந்த தைரியத்தோடு தொழுகையில் கை வைக்க மனசு வருகிறது எந்த துணிச்சல் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுக்கு புறம்பான பாவத்தை ஏன் செய்கிறோம் எப்படி மனது வரும் இந்த ஹக்கீக்கத்தை சரியாக புரிந்தால் பாவம் செய்ய நினைப்பானா வட்டியில் கை வைக்க நினைப்பானா அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே சாதாரணமான விடயம் அல்ல எனவே உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் எழுதுகிறார்கள் பாவம் செய்வதற்கு பிரதானமான காரணங்கள்ல ஒன்று உலகத்துடைய ஹக்கீக்கத்தை யதார்த்தத்தை உண்மையை தத்துவத்தை மறந்தது தான் பாவம் செய்வதற்கு பிரதானமான காரணம் இந்த உலகத்துடைய அற்பம் மட்டும் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்துவிட்டா அதுவும் ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் இதை பேசினால் யோசித்திருக்கலாம் இன்று கண் கூடாக பார்க்கிறோம் 19 வயது வாலிபன் சுபஹானல்லாஹ் ஆன் தி ஸ்பாட் குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கணவன் தாய் தகப்பன் பிள்ளைகள் அங்கால திரும்பி இங்கால திரும்ப கொள்ள 7 பேருடைய பொடி கீழே வருகிறது இது வாழ்க்கையா இது இது உலகத்துடைய வாழ்க்கையா கண்ணியமானவர்களே இந்த வாழ்க்கைக்காக வேண்டிய ரப்புக்கு துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அறிந்து போகக்கூடிய சொற்பமான வாழ்க்கைக்கு ஆக வேண்டிய ஆகரத்தை விற்கிறோம் எனவே முதலாவது காரணம் உலகத்துடைய ஹக்கீக்கத்தை மறந்தது இரண்டாவது காரணம் அஹம்மியத்துல் ஆகிரா ஆகிரத்துடைய மகத்துவத்தை மறந்தது ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இதை பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம் தேவையில்லை இந்த இடத்துக்கு தேவையான ஒரே ஒரு விடயத்தை மட்டும் ஆகிரம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்
وسيق الذين كفروا الى جهنم زمرا ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு பின்னால நரகவாதிகள் வேறு சொர்க்கவாதிகள் வேறு என்று அல்லாஹ் பிரித்து பிரித்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தூக்கி வீசுவார். நரகவாதிகள் இருப்பார்கள், சொர்க்கவாதிகள் இருப்பார்கள். எங்களுடைய முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும். நாட்கள் உருண்டோடும். வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நரகத்துடைய விளிம்பில் நடை போடுவார்கள், நரகத்துடைய விளிம்பில் நடை போடுவார்கள். சுபஹானல்லாஹ். ஜஹன்னம் ஏழாவது தட்டு முஸ்லிம் பாவிகள் இருக்கக்கூடிய நரகம். ஹஜ்ரத் மாலிக்கை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள், அழைப்பார்கள். ரெண்டு ரிவாயத் வருகிறது. உலகம் படைக்கப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்கும் எத்தனை கோடான கோடி வருடமோ அவ்வளோ வருடம் ஒரு கோப்பை தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஆயிரம் வருடங்கள் என்று வருகிறது. கெஞ்சி கெஞ்சி கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீலை பார்ப்பார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா ஜிப்ரீல், ஜிப்ரீலே உங்களுக்கு சாந்தி சமாதானம். நாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். ஹஜ்ரத் ஜிப்ரீலுக்கு ஆச்சரியம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா, நீ என்னப்பா நரகத்துக்கு வந்தீர்கள்? குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமூகம், நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க? நாம் நன்றி கெட்டவர்களாக உலகத்தில் வாழ்ந்தோம். உலகத்துடைய ஹக்கீக்கத்தை நாங்கள் விளங்கல்ல, பாவம் செய்தோம். ஆகிறத்துடைய மகத்துவம் தெரியல. நரக நெருப்பு பட்டதற்கு பின்னால் அர்த்தம் புரிகிறது. ஹபீப் எங்கே இருக்கிறார்கள்? ஜென்னத்துல் பிரதோஷில் இருக்கிறார்கள். அப்படியா ஜிப்ரீல், ஒரே ஒரு உதவி செய்யுங்க ஜிப்ரீல். ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு உங்களோட உம்மத்து உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நரகத்தில் இருக்கிறாங்கன்ற சங்கதிய சொல்லிடுங்க என்று அதுல ஜிப்ரீல் இடத்துல வேண்டுவார்கள். அதுல ஜிப்ரீல் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன்? நரகவாதிகள் அல்லவா. அல்லாஹ்வுடைய அழைப்பு ஜிப்ரீலுக்கு வரும். லப்பைக்கயா அல்லாஹ், இதோ ஆஜராகிவிட்டேன் ரப்பே. எங்கிருந்து வருகிறீர்கள்? நரகத்தில் இருந்து வருகிறேன் ரப்பே. என்ன நடந்தது? இன்னது நடந்தது யா அல்லாஹ். நான் கணக்கெடுக்கவில்லை. இல்லை, ஜன்னத்துல் பிரதோஷுக்கு செல்லுங்கள், ரசூலுல்லாஹ் உடத்தில் எத்தி வையுங்கள். நடை ஓடுவார்கள் ஜிப்ரீல், ஜன்னத்துல் பிரதோஷுக்கு போவார்கள். ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக இருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நரகத்தில் இருந்து வருகிறேன் நாயகமே, உங்களோட உம்மத்தில் ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அந்த வினாடி ஹதீஸ்ல வருகிறது, அந்த வினாடி சொர்க்கத்தை மறப்பார்கள் ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தை மறந்து அதே வினாடி சுஜூதில் விழுந்து அழுவார்கள். அழுகிற இடம் அல்ல சொர்க்கம், சிரிக்கிற இடம் சொர்க்கம். சொர்க்கத்திலே அழுகிற ஒருத்தர் இருப்பார் என்றால் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலேனத்துக்கு அல்ல, உம்மத்துக்காக வேண்டி அழுவார்கள். எனக்கு இந்த இன்பம் வேண்டாம். என்னையும் ஈமான் கொண்ட முஸ்லிம் ஒரு கூட்டம் நரகத்தில் வேதனை செய்யப்படும் போது இந்த இன்பத்தை நான் எப்படி யாரு அனுபவிப்பதே முடியாது. அந்த வினாடி மாலிக்குக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் போகும். மாலிக் நரகத்தில் கட்டு களவு ஈமான் உள்ள மனிதனாவது சரி, எடுத்து சொர்க்கத்தில் போடுங்க என்ற கட்டளை பிறக்கப்படும். மாலிக்கு கோடிக்கணக்கான நரகவாதிகளை எடுத்து அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிராத்தில் வைப்பார்கள். யாராக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டுமா? சிராத்தை தாவல் தாண்ட வேண்டும். கடைசியாக கடைசியாக நரகத்தில் போக்கி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கொடுப்பார்.
இரண்டாவது ஊற்று கண்ணிலிருந்து தண்ணீர் கொஞ்சம் குடிப்பார்கள். குடித்த கணமே உள்ளத்தில் இருந்த கசடு பஞ்சகம் பொறாமை பெருமை எல்லாம் இல்லாமல் போகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கை அல்லாஹ் கொடுப்பார். செஞ்சிட்டு இவர் சொர்க்கத்துக்குள்ளே கால் எடுத்து நடை போடுவார்கள். போய்கொண்டிருப்பார்களுடைய சொர்க்கத்துக்கு இடையில போகின்ற நேரத்தில் ஒரு மாடிகள் மாடிகள் தூலுஹு பிஸ்ஸமாஇ சித்தூன மீலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மாளிகையுடைய உயரம் 60 மைல் தூரத்துக்கு இருக்கும். மின் துர்ரத்தின் வாஹிதா, ஒரே ஒரு முத்தால் அல்லாஹ் செதுக்கியிருப்பார். இந்த சொர்க்கவாதி நினைப்பாரா, அல்லாஹ் எனக்கு கட்டிய சொர்க்கம் என்று சந்தோஷமாக உள்ளே போகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், ஏ என்னுடைய அடியானே நீ நினைப்பது மாதிரி இது உன்னுடைய சொர்க்கம் அல்ல, நீ உன்னுடைய சொர்க்கத்துக்கு போகின்ற நேரத்தில் கொஞ்சம் தங்கி எலப்பாரிட்டு போவதற்காக வேண்டி கட்டப்பட்ட கூடாரம். ஹதீஸுடைய வார்த்தை வருது ஹீமா, ஹீமா என்றால் கூடாரம், டென்ட் என்று சொல்கிறோமே, அல்லது எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் அம்பலம், பிரயாணிகள் தங்கிட்டு போவதற்காக நீ கட்டுவாங்களே, இது மாதிரி ஒரு அம்பலம் அப்பா. உன்னுடைய சொர்க்கம் உலகத்தை போன்று 10 மடங்கு பெரியது என்று அல்லாஹ் சொல்வார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா, இதோடு அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் நரகத்தை மூடிவிடுவான், சொர்க்கத்தை மூடிவிடுவான். நரகமும் திறக்கப்படாது, சொர்க்கமும் திறக்கப்படாது, ரெண்டு சாராருக்கும் அல்லாஹ் ஒரு எலான் விடுப்பான். ஏ சொர்க்கவாதிகளே, ஏ நரகவாதிகளே என்று ஒரு அழைப்பு வரும். சொர்க்கவாதிகள் எல்லாம் முந்தி அடித்துக் கொண்டு பயஸ்ர இப்பூன ஹதீஸுடைய வார்த்தை வருகிறது, எட்டி 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 பார்த்து சொர்க்கத்துடைய போர்டருக்கு வந்து பார்ப்பார்களாம், இன்னும் என்னவெல்லாம் அல்லாஹ் இன்பத்தை தரப்போகிறானோ தெரியா என்று அந்த பக்கத்தான நரகவாதிகள் மூடி அடித்துக் கொண்டு எட்டி எட்டி பார்ப்பார்களாம். முஸ்லிம் பாவிகளை அல்லாஹ் எடுத்த மாதிரி எங்களையும் நரகத்தை விட்டு எடுக்க போறானோ என்று ஆதங்கத்தில் வருவார்கள். வந்தவுடனே அல்லாஹ் ரெண்டு சாராருடன் பேசுவான், சொர்க்கவாதிகளுடைய 3 வார்த்தை பேசுவான். ஏ சொர்க்கவாதிகளே, தஹ்யௌன வ தஸ்ஹூன வலா தமூதூன அபதா. நினைச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்ல, பிரச்சனை இல்ல, சோதனை இல்ல, பூமி அதிர்ச்சி இல்ல, நோய் இல்ல, எதுவும் இல்ல, எந்த சோதனையும் இல்ல, நீங்க சிட்டுக்குருவி மாதிரி வாழுங்க. உலகத்துல கஷ்டப்பட்டீங்க, உலகத்துல நோய், உலகத்துல நொம்பலம், உலகத்துல பிரச்சனை எல்லாம் பட்டுட்டு அந்த சோதனைக்கு மத்தியில என்னுடைய கடமைகளை பாழாக்காமல் நிறைவேற்றிவிட்டு இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்களே, இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் கிடையாது, நீங்கள் ஆரோக்கியமாக வாடுங்க என்று சொல்லிட்டா சொல்லுவான் வலா தமூதூன அபதா. சொர்க்கவாதிகளே, உங்களுக்கு மௌத்தே கிடையாது, அனுபவிங்க என்று அல்லாஹ் சொல்வான். நரகவாதிகளின் பக்கம் திரும்புவான் அல்லாஹ், ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசுவான். குர்ஆன் பேசுது உங்களுக்கு வாழ்வும் இல்லை, உங்களுக்கு சாவும் இல்லை, உங்களுக்கு வாழ்வும் கிடையாது, உங்களுக்கு சாவும் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் 4 நரகவாதிகளுடைய துஆவை பத்தி பேசுறார். 4 துஆ கேட்பார்கள், அதுல கடைசியாக கேட்பார்களாம் எங்களுக்கு ஒரு நாள் போய கேட்பார்கள், ஒரு நாள் லீவ் நரகத்துல கேட்பார்கள். நரகவாதி கெஞ்சுவார்கள், சொர்க்கவாதிகிட்ட தண்ணி கேட்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, கடைசியா நரகவாதிகள் மாலிக்கிடத்துல கேட்பாங்க, வனாது யா மாலிக், யா மாலிக், ஏ மாலிக்கே எங்களை திருப்பி அனுப்பவும் தேவல்ல, திரும்ப உலகமும் தேவல்ல, எங்களுக்கு மன்னிப்பும் தேவல்ல, எங்களுக்கு சொர்க்கமும் வானன் மாலிக். அல்லாஹ்ட சொல்லி பல்யத்துலி அலைனா ரப்பு, உங்களோட ரப்புட்ட சொல்லி எங்களை அடித்து மண்ணோடு மண்ணாக்க சொல்லுங்களே என்று கெஞ்சுவார்கள். மாலிக் சொல்வார்கள், இல்ல, அந்த நெருப்புக்குள்ளே 10 மாயங்கள் என்று பேசுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நரகவாதியையும் அல்லாஹ் 70,000 பிடித்தம் எரிப்பான், மௌத்துடைய போர்டருக்கு போவான், மௌத்தாக மாட்டான். சும்மல்லா எமுத்து பீதா வலா யஹ்யா, மௌத் இல்ல, அதாவே அதாவதுதான் ஒரு செகண்ட் கூட ஓய்வு கிடைக்காது நரகத்தில்.
எல்லாம் பாதுகாப்பானாங்க. நான் சொல்ல வருகிற விடயம் என்ன தெரியுமா, உலகத்தை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதான் உன்னை மௌத்தாக்க போகிறேன். சக்கராத்தை பேசுறான் அல்லாஹ், மௌத்தை பேசுறான், உலகத்தை வருகின்ற நேரத்தில் உன்னை மௌத்தாக்க போகிறேன் என்று பேசிய ரப்பு, சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது உனக்கு மௌத்தே கிடையாது, நிரந்தரமா ஆரோக்கியமா வாழ்ன்னு சொல்றான். இதுதான் உலகமும் ஆகிறமும். இந்த இடத்துல நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, இந்த ஏழான நாம் நரகத்தில் இருந்து கேட்பதா அல்லது சொர்க்கத்தில் இருந்து கேட்பதா, முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எங்கள் அனைவர்களின் முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஏழானை சொர்க்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரி, இதுதான் ஆகிரம். இந்த ஆகிரத்துடைய மகத்துவத்தை சரியாக புரியாததின் காரணமாகத்தான் மனிதன் பாவம் செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறார்கள். யாருக்காவது தைரியம் பிறக்குமா? இந்த ஆகிரத்துடைய பெருமதியை விளங்கியதற்கு பின்னால, சொர்க்கத்துடைய மகத்துவத்தை விளங்கியதற்கு பின்னால, நரகத்துடைய அகோரத்தை தெரிந்ததற்கு பின்னால, இந்த பூமிக்கு மேலா படைச்ச ரப்புக்கு துரோகம் செய்ய யாருக்காவது மனசு வருமா? வராது கண்ணியமானவர்களே. அதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க, பாவம் நடப்பதற்கு காரணங்கள்ல ஒன்றுதான் ஆகிரத்துடைய மகத்துவத்தை மறந்தது. பாதுகாப்பான மூணாவது மவுத். மவுத்துடைய சிந்தனை யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் நினைத்தும் கூட பார்க்க மாட்டான், பாவத்தை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். எந்த நிமாடி மௌத்து வருவோ, எந்த வினாடி மலக்குள் மௌத் கண்ணுக்கு தென்படுவார்களோ தெரியாது. அடே, என்ன ஒழித்து என்ன மறைத்து என்ன பஞ்சமா பாவகத்தை செய்தாலும் ஒரு நாள் மௌத் இருக்கிறது. சக்கராத்தில அந்த பாவத்துடைய அந்த கெடுதியை அனுபவிக்க வேண்டி வருமே என்ற பயம், பயம் பாவத்தை தடுக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் சொல்ல வருகின்ற விடயம், இந்த உலகத்தை சோதனைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஜும்ஆவுடைய சாரம்சம். அதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம். பாவம் நடப்பதற்கு காரணம் மூன்று காரணம். ஒன்று, உலகத்துடைய யதார்த்தத்தை மறந்தது, ஆகிரத்துடைய தத்துவத்தை மறந்தது, மௌத்துடைய சிந்தனையை மறந்தது. இந்த மூன்றும் பாவம் செய்வதற்கு பிரதானமான காரணம். இந்த மூன்று ஹக்கீக்கத்தையும் முடிக்கிறேன் ஜும்மாவை. இந்த மூன்று விஷயத்தையும், உலகத்துடைய யதார்த்தத்தையும், ஆகிரத்துடைய முக்கியத்துவத்தையும், மௌத்துடைய சிந்தனையையும் தரக்கூடிய ஒரு அமல் இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சம், பயம். இந்த பயம் வந்துவிட்டால் இந்த மூன்று சிபத்துகளும் தானாக வரும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த மூன்று சிபத்துகளையும் தரக்கூடிய மாதம் தான் புனிதமான ரமலானுடைய மாதம். லஅல்லக்கும் தத்தகூன், இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும், மாறமிடலாம் என்று படைச்ச ரப்பு குர்ஆன்ல சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலான் புனிதமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான மாதம் அல்ல, சாதாரணமான மாதம் அல்ல. அல்லாஹ்வுடைய பயத்தை, சிந்தனையை, ஹஷ்யத்தை, தக்குவாவை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு சேர்த்துகின்ற பவர் ரமலானுடைய மாதத்துக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ரமலானை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம், தக்குவாதாரிகளாக மாறுவோம், செய்கின்ற பாவங்களை விடுவோம், சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக வாழுவோம், ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமானவர்களாக வாழுவோம். பல ஏற்பாடுகள் கண்ணியமானவர்களே, நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பராத்துடைய நாள் ஷாபானுடைய நடுப்பகுதியில சில பாவிகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ரசூலுல்லா சொன்னாங்க. ஆறு பேர் வந்திருக்கிறது, அதுல ஒன்று கண்ணியமானவர்களே, முஷ்ரிக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், முஷாஹின் அடுத்தவனோட சண்டை விரிப்பவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்தவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ரசூலுல்லா சொன்னது. கரண்டை காலுக்கு கீழால் பெருமையோட ஆடை அணிகிறவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படி ஆறு சாராரை அந்த தினத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று கண்ணியமானவர்களே சும்மா சொல்லல அல்லாஹ். இது போன்ற பாவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் ரமலானுக்கு முன்னால தௌபா செய்யுங்க.
இந்த பாவத்தோட ரமலானை அடைந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது. இது கிடைக்காவிட்டால் சொன்னார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுகுலுல் ஜன்னத்த காத்தி உரஹம், உறவு முறையை துண்டித்து வாழ்பவனுக்கு சொர்க்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு முன்னால ரமதானுக்கு முன்னால இந்த பாவங்களை விட்டு நல்ல இந்த தெரியும் எங்களுக்கு கண்ணியமான ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு காலம் கஷ்டமான காலம், பிரச்சனையான காலம், மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்ற காலம், கஷ்டமான காலம். ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத மக்கள் லட்சக்கணக்கில் வாழுகின்ற ஒரு காலம். அதனால ரமதானுக்கு முன்னால முக்கியமான உங்களோட அமல்கள் ஒன்றை சேர்த்துக்கோங்க. யாருக்காவது சரி, அது எங்கட குடும்பத்திலே இருக்கட்டும், எங்களோட பக்கத்து வீடாக இருக்கட்டும், எங்கட ஊர்லேயாக இருக்கட்டும், யாருக்காவது சரி அல்ல எங்களுக்கு வசதியை தந்திருந்தா ஒரு உணவு பொதி, ஒரு உணவு பொதி, தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக ரமலானுக்கு முன்னால் நாங்கள் ஒப்படைப்போம். அந்த காலத்தில் அவங்க சஹருக்கு இஃப்தாருக்கு அதனால புசிக்கின்ற நேரத்தில் படைச்ச ரப்பு பண்ற சந்தோஷம் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, உங்களோட ஏழு பரம்பரையை அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அதுக்கு நிறைய ஊர்களில் எத்தனையோ ஏற்பாடுகள் செய்யறாங்க. மாஷா, சமீபத்தில் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, ஆக்சிடென்ட்ல 19 வயது வாலிபன் இறந்தான். 19 வயது வாலிபன் ஆன் தி ஸ்பாட் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அந்த வாலிபத்தை ஒரு 3-wheel ஆட்டோ இருந்துச்சு. அவங்களோட பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த ஆட்டாவை விற்று அந்த பணத்தை எடுத்து அந்த ஊர்ல அழகிய கடன் திட்டம் என்று ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏண்டா, இந்த எங்களை சமூகத்தை வட்டியிலிருந்து பாதுகாக்கணும், இந்த லோன் எடுக்கிற தொட்டு பாதுகாக்கணும், அதுக்காக ஒரு அழகிய கடன் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபனுடைய பணத்தை அப்படியே விற்று மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் கிராமம், நல்ல மக்கள் சொரிந்து வாழுகின்ற ஏரியா. பள்ளி நிர்வாகம் சார்பாக நான் நிர்வாகத்துக்கு வேண்டிக் கொள்கிறேன். பைத்துல் மால் என்று சொல்லி அழகான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதுல நிறைய விஷயங்கள், இப்ப கடன், அழகிய கடன் இருக்கலாம். இன்னைக்கு பர்தாவோட பேங்க்ல இருக்கிறாங்க, லோனுக்கு வராங்க, வட்டிக்கு வராங்க, அதை பேசுறோமே தவிர அதுக்குரிய ஏற்பாடை நாங்கள் இந்த ரமலான்ல இருந்து செஞ்சோம்டா. மாஷா அல்லா, எங்களோட ஊரை அல்லா செழிப்பாக்குவான். முழு ஊர்களும் எங்களை எட்டி பார்க்கிற அளவுக்கு அல்லா கண்ணியமாக வாழ வைப்பான். எனவே ரமலானுக்கு முன்னால என்னென்ன விடயங்களை, நல்ல காரியங்களை ஆரம்பிக்க முடியுமோ அடைந்து செய்து ரமலானை வரவேற்போம். அதுக்குரிய தௌபீக்கை ரப் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாம், எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாம், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி கஷ்டப்பட்டு ரத்தத்தை பாடாக தந்து நாடு கடந்து கடல் கடந்து எல்லா இன்பங்களையும் குளிதூண்டி புதைத்து எங்களை கட்டி காத்து வளர்த்து இந்த நிலைமை உருவாக்கி எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, அவர்களை பொருந்திக் கொள்வாயா, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா, அவருடைய விவாகை வாஜிபாக்குவாயா, எங்களை பெற்றோர்களை யார் யாரெல்லாம் ஹயாத்தோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே சரீர சொகத்தை கொடுத்துறியா அல்லா, எங்களை பெற்றோர்களை யார் யாரெல்லாம் கபுரடிகளாக இருக்கிறார்களோ நாயனே அவர்களுடைய கபுர்களை வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்து பூங்கா வளங்களை ஆக்கி அவர்களுக்கு ஜென்னத்தில் பிரதோசை வாஜிபாக்கி வைப்பாயா அல்லாஹ். தான் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியா அல்லாஹ். எப்படி பரிசுத்தமான அமானிதமாக தந்தாயோ நாயனே, அதே பரிசுத்தவான்களாக வளர்த்து ஆணாக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்களாக எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். குழந்தைகளை வளர்ப்பது உள்ள கையில் நெருப்பு தலையை வைத்து பொத்தி பிடிக்கிற மாதிரி சிரமமான காலம் யா அல்லாஹ். எங்களை பார்த்தாலும் கெட்டு போகிறார்கள் நாயனே, கெட்ட சூழல்கள் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ். கெட்ட கூடாதவர்களோட பழகி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி போகிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ நல்ல பெற்றோர்கள் திரைக்கு பின்னால் இருந்து கண்ணீர் படிக்கிறார்கள் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட கேவலம் கெட்ட நிலைமை உருவாக்கிடாதே யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களை என்னிடத்திலிருந்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பது போன்ற நாயனே, எங்களுடைய குழந்தைகளை இது போன்ற சோதனைகளிலிருந்து பாதுகாத்து சீரேறிவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, இரு உலகத்துக்கும் பிரயோஜனமான கல்வி ஞானங்களை சுமந்த சீரேறிகளாக எங்களுடைய குழந்தைகளை நீ உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். ரமலானுடைய
நசீபாக்கிறிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் உலகத்துடைய ஹக்கீகத்தை விளங்கி ஆகிரத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கி மௌத்துடைய சிந்தனையை எடுத்து இந்த உலகத்துடைய அற்பமான சொற்பமான வாழ்க்கையை பாவத்தில் கழித்து விடாமல் தௌபா செய்து மனித புனிதர்களாக மாறி உன்னை திருப்திப்படுத்தி வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய தௌபீக்கை எங்களுக்கு நசீபாக்கிறிய அல்லாஹ் கடைசியாக கொண்ட கேட்கிறோம் நாயனே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்களுடைய நாக்கிலிருந்து வெளியாகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியாக்கிறிய அல்லாஹ் இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சிய சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்தே மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்களுடைய முழு பரம்பரைக்கும் நசீபாக்கிறிய அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.